தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நாளை ஜூன் திங்கள் இரண்டாம் நாள் 24 மணி நேர வேலை நிறுத்தம் நடத்த அறிவிப்பு தந்ததை தொடர்ந்து தொழிலாளர் நல துணை ஆணையத்திலே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மின்சார வாரிய நிர்வாகம், தொழிலாளர் துறை, தொழிற்சங்கம் ஆகிய மூன்று தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தினோம். ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை உடனடியாக துவங்க சொல்லி தொழிலாளர் நல ஆணையர் அவர்கள் அறிவுறுத்திருக்கிறார்கள். மின்சார வாரியமும் ஒத்துக்கொண்டிருக்கிறது. அரசுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளான புதிய ஓய்வூதியம், மகவிலைப்படி போன்றதை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அரசு முடிவினுடைய ஒட்டி தெரிவிக்கின்றன என்று கூறியிருக்கிறார்கள். இதர கோரிக்கைகள் மேல் வாரிய கூட்டம் வருகின்ற 7ஆம் தேதி நடைபெறுகிறது. வாரியத்தினுடைய உயர்மட்ட கூட்டத்தில் இந்த கோரிக்கைகள் எல்லாம் முடிவுக்கு கொண்டுவதற்கான கோர்ப்புகள் கொண்டு செல்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். எதிர்வரும் 23ஆம் தேதி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு தேதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஒரு இணக்கமான சூழல், கோரிக்கைகளின் மேல் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை அரசு இவர்களோடு பேசியிருக்கின்ற பொழுது ஒரு இணக்கமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. உத்தரவுகள் 7ஆம் தேதி கூட்டத்திலே முடிவெடுத்து வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தெரியக்கூடிய நிலையில் இந்த நாளை நடைபெறுவதாக இருந்த வேலைநிறுத்த போராட்டத்தை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை அடுத்த பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றவரை தற்காலிகமாக ஒத்திவைக்கின்றோம் என்பதை இதன் மூலம் தெரியப்படுகிறது. நிச்சயமாக நம்ப வேண்டியிருக்கிறது. ஏன்னா கடந்த 2 வருடங்களாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கிறது, 6 மாத காலமாக கேட்ட பிரச்சனைகளும் இருக்கிறது. மின்சார வாரியத்தோட நேரடியாக பேசி முடிவுக்கு வராததினால்தான் வேலைநிறுத்த அறிவிப்பு செய்திருக்கிறோம். வேலைநிறுத்த அறிவிப்பை ஒட்டி நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தைக்கு இந்த முக்கியத்துவம் இருக்கிறது. ஒரு சமரச போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்று தொழிலாளர் துறை விரும்புகிறது, நிர்வாகமும் விரும்புகிறது. ஆகவே இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று உறுதியளித்திருக்கிறார். ஊதிய உயர்வு சம்பந்தமாக அவர்கிட்ட ஒருமுறை மின்சார வாரிய அலுவலகத்தில் வந்து பேசுகின்ற பொழுது அரசு அழைத்து பேசும் என்று உறுதியளித்தார்கள். ஆனால் இதுவரை பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை. இப்ப இன்று அறிவுறுத்திருக்கிறார்கள், ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும். 2.5 ஆண்டு காலமாக தாமதம் செய்து கொண்டிருப்பது சரியல்ல. இந்த ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்வதற்கு அடுத்த பேச்சுவார்த்தை உடனடியாக துவங்குங்கள் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள்.